ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் மேக்ஸ் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் உள்ள ஆறாவது கணக்கு பார்க்கலாம் பின்வருவனை வற்றி இருக்குது சார்பகம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இதில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல் இதை நம்ம தீர்க்கலாம் தீர்வு நான் ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்கிறேன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டி எக்ஸ்ன்னு இருக்குது ஓகேவாமா இப்போ நமக்கு தெரியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய சார்பகம் வந்து எதுக்கோ எதுக்கோ இடையில இருக்கும் அப்படின்னா மைனஸ் plus 1 ஒன்றுக்கும் இடையில இருக்கும் ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தது ஓகேவாமா மைனஸ் ஒன்றுக்கம்மா ஒன்று இந்த ரெண்டுக்கும் தான் நமக்கு என்ன இருக்கும் சைன் இன்வர்ஸ் எக்ஸினுடைய சார்பகம் அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ப்ளஸ் இருக்குது அப்போ இது வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில

ஓகேவா இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டும் ஓகேவா இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் ஸோ நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ்னு எடுத்துருக்குறேன் ஓகேவா இங்கே எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் லெஸ்தனார் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் சரியாமா இப்போ நம்ம இதில் நம்ம எதை தீர்க்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இந்த மைனஸ் ஒன்று நான் அந்த சைடு கொண்டு போக போகிறேன் அப்போ எதாக மாறிடும் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் ஓகேவா ஸோ இந்த டைமை நான் இங்கே எழுதுகிறேன் ஓகேவாம்மா அப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் இந்த மைனஸ் ஒன்று இங்கே போகும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் இங்கே ஜீரோ இருக்கும் ஓகேவா அப்போங்க இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டு நமக்கு இந்த சைடு என்னவா மாறும் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும் ஓகேவாம்மா நெக்ஸ்ட் நான் அந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் மீச்சிமை எடுக்கிறேன் மீச்சிமை வந்து ரெண்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இங்கே ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்குது அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் இங்கே வந்து ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ நம்ம இதை ஒன்று இங்கே பெருக்கும் போது நமக்கு என்ன வந்துடும் ரெண்டு எக்ஸ்னு கிடச்சிரும் கிரேட்டர் தென் ஆர் டு ஜீரோ இப்போ இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ நம்ம இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் ஓகேவாம்மா பை ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா அதே போல் இப்போ இங்கே கண்டுபிடிக்கலாம் இந்த ப்ளஸ் ஒன்று இங்கே வரும்போது எதாக மாறிடும் மைனஸ் ஒன்றாக மாறிடும் ஓகேவா அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து லெஸ்தனார் தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதனுடைய இடத்த மாற்றல இங்கே இருக்கிற ஒன்று இங்கே வரும்போது மைனஸ் ஒன்றா வந்துருக்குது அவ்வளவுதான் இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீச்சம் எடுக்கலாம் மீச்சம் எடுக்கும்போது என்ன வரும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்படியே போட்டுடலாம் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ நம்ம அதை கொண்டு பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் மைனஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல்டு ஜீரோ ஓகேவா இப்போ இது வந்து ஏ ஸ்கோர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் பை ரெண்டு எக்ஸ் ஓகேவாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் இருந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தால் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ என்ன கிடைக்குது மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குது ஓகேவாமா நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ இதிலேருந்து ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா நமக்கு எக்ஸ் 0 டு கிடச்சிரும் ஓகேவா அதே போல் இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ என்னெல்லாம் கிடைக்குது மைனஸ் ஒன்றுன்னு வருது அடுத்த எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்குது அடுத்த எக்ஸ் இங்கேயும் நம்ம ரெண்டு எக்ஸை போட்டு ஜீரோ பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தான் கிடைக்கும் ஓகேவா மேம் அப்போ இந்த மூணு வேல்யூவும் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ மூணு வேல்யூவும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் ஒன்று போட்டீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே நமக்கு வந்து அது வந்து என்ன செய்யணும் ஈக்குவல் அந்த கரெக்டாக இதை பொருந்தணும் ஓகேவாம்மா இதில் அப்ளை பண்ணும்போது விட அதிகமாக வரணும் அல்லது ஜீரோ வரணும் இதில் அப்ளை பண்ணும்போது ஜீரோ விட கம்மியாகவோ அல்லது ஜீரோவாக வரணும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று போட்டீங்க மைனஸ் ஒன்று போட்டால் இதில் என்ன வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ நமக்கு ஜீரோன்னு கிடச்சிரும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ ஓகேவா ஸோ அது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு எழுதுறத விட இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இந்த டேம் வந்து நமக்கு எப்படி இருக்குது ஜீரோன்னு வருது ஓகேவாம்மா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா ஜீரோன்னு கிடைக்குது அடுத்தால் இங்கே கரெக்டாக வருதானு பாருங்கள் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று போட்டால் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ரெண்டு பை ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஓகேவா ஸோ இதுவும் நமக்கு என்ன வந்துடும் மேலே வந்து நமக்கு மைனஸ் ரெண்டு தான் ஹோல் ஸ்கேர் போது நான்குன்னு கிடைக்கும் பை நமக்கு கீழே வந்து மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ வெட்டு கொடுக்கும்போது மைனஸ் ரெண்டு வருது மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது வந்து ஜீரோ விட சின்ன நம்பர் ஓகேவா ஸோ இதுவும் நமக்கு என்ன செய்யுது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இங்கே ஜீரோ வருது இந்த சைடு நமக்கு என்ன வருது மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்குது ஓகேவா அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது நமக்கு இந்த லைன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம செக் பண்ணாலே போதும் ஓகேவாமா அப் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று போடுங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டையும் க கேன்சல் பண்ணால் ஒன்று கிடைக்கும் நமக்கு அப்போ அது ஜீரோவை விட அதிகமாக இருக்குது அப்போ கரெக்டாக சேட்டிஸ்ஃபை ஆகுது இங்கே ஒன்று போட்டிங்கன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ பை எனி நம்பர் ஜீரோ ஸோ ஈக்வல்ட் இருக்கிறதுனால ஜீரோவும் சேட்டிஸ்ஃபை ஆகுது நெக்ஸ்ட்டு மை ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா ஒன்று பை கீழே ஜீரோ ஸோ ஆயிரும் இங்கே நமக்கு ஜீரோ போட்டால் மைனஸ் ஒன்று அது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன்று பை கீழே சீரோ ஸோ ஜீரோ வந்துடும் அப்போ நமக்கு என்ன வந்துடும் என்ன ஆன்சர் வருது நமக்கு இங்கே இங்கே வந்து நமக்கு கீழே சீரோன்னு வரும்போது இன்ஃபினிட்டிவாக ஆயிரும் ஓகேவாம்மா ஸோ இது வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு கரெக்டாக பொருந்தலை அப்படின்னாலும் நமக்கு அது வந்து தீர்வு ஆகாது ஓகேவா ஸோ நமக்கு அப்போ சார்பு வந்து என்னதெல்லாம் வரும் அப்படின்னா மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்று தான் வரும் ஓகேவா தேர் ஃபோர் சார்பகம் நமக்கு சார்பகம் தான் கேட்டிருக்காங்க ஸோ சார்பகம் என்ன எழுதிடலாம் மைனஸ் ஒன்றுக்கம்மா ஒன்றுன்னு எழுதிடலாம் ஓகேவாமா இந்த ஜீரோ போடும்போது இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது ஸோ அது வந்து அதுக்கு தீர்வாக என்ன செய்யாது சார்பகமாக இருக்கா இருக்காது அப்போ ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மைனஸ் ஒன்னோ ஒன்னோ இந்த ரெண்டும் தான் இதுக்கு வந்து கரெக்டா இருக்குது ஓகேவா ஸோ அந்த ரெண்டுக்கும் கரெக்டா இருக்கிறது தான் நமக்கு என்னதாகும் சார்பகம்னு வரும் ஓகேவாமா இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம் எடுத்து எழுதியிருக்கேம்மா இப்போ இதுலேயும் நமக்கு வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு இருக்குது ஸோ நமக்கு தெரியும் சைன் இன்வெர்ஸினுடைய சார்பகம் என்னதான் இருக்கும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸின் சார்பகம் அது வந்து மைனஸ் ஒண்ணுக்கோ ஒன்னுக்கோ இடையில இருக்கும் ஓகேவா அது நம்ம ஏற்கனவே படிச்சுதான் ஸோ மைனஸ் ஒண்ணுக்கமா ஒன்று ஓகேவாம்மா அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்குற அந்த எக்ஸ் டேம் வந்து கண்டிப்பாக எதுக்கோ எதுக்கோ இடையில இருக்கும் அந்த மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில இருக்கும் அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாமா அப்போ மைனஸ் ஒன்று லெஸ்தனார் எக்ஸ் டேம் வந்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ்தனார் ஈக்குவல்டு ஒன்று ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து எக்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கணும் ஸோ இது கூட உள்ளது எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்போ முதல்ல மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒரு ப்ளஸ் ஒன்னால் ஆட் பண்ணிடலாமா ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று லெஸ்தார் ஈக்வல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுறோம் ஒரு த ஒரு இடத்துல ஆட் பண்ணால் எல்லா இடமும் ஆட் பண்ணணும் ஓகேவாம்மா இப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் நமக்கு ஜீரோன்னு வந்துடும் லெஸ்தனார் ஈக்வல்ட்டு இந்த ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு ரெண்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல்ட்டு ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அடுத்து இங்கே என்ன இருக்குது இடையில இந்த எக்ஸின் கெளு வந்து ரெண்டுன்னு இருக்குது ஸோ அதையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்போ ஒரு ரெண்டாவை வகுத்துடலாம் ஓகேவாம்மா அப்போ ஜீரோ பை ரெண்டு வகுத்தோன்னே நமக்கு என்ன வரும் ஜீரோ தான் வரும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல்ட்டு இப்போ ரெண்டு எக்ஸ் இதையும் நம்ம ரெண்டாளை வகு வகுக்கணும் அதே போல் இதையும் நம்ம ரெண்டால் வகுக்கணும் ரெண்டால் வகுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ லெஸ் தென் ஆர் ரெண்டு கேன்சல் ஆகிரும் அப்போ எக்ஸ் கிடைக்கும் இங்கேயும் ரெண்டு ரெண்டை கேன்சல் ஆகி நமக்கு ஒன்று கிடைக்கும் ஓகேவா இப்போ இதிலேருந்து நமக்கு எக்ஸுங்கிறது என்ன இருக்கும் ஜீரோவிலேருந்து ஒன்று வரைக்கும் உள்ள இடைவெளியில தான் நமக்கு இருக்கும் அதுக்கு மேலே என்ன செய்யாது இருக்காது ஓகேவாமா அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நமக்கு என்ன வரும் மூடிய இடைவெளியில் வரும் ஜீரோவுக்கு அதிகமாக என்ன செய்யாது போகாது அதே போல் ஒன்றுக்கு அதிகமாகவும் போகாது ஏன்னா ஈக்குவல்ட்டு இருக்குது ஓகேவாமா அப்போ ஜீரோவில் இருந்து ஒன்று உள்ளே தான் நமக்கு என்ன செய்யும் இருக்கோம் ஓகேவா தேர் ஃபோர் நம்ம என்ன எழுதலாம் சார்பகம் இதுலேயே நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் சார்பகம் நமக்கு வந்து மூடிய இடைவெளியில் கிடைக்கும் ஓகேவாம்மா சீரோகமா ஒன்று தான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா இப்போ சார்பகம் அப்படின்னு கேட்டதுனால நமக்கு தெரிஞ்ச சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அது வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கும் ஸோ அதில் உள்ள அந்த எக்ஸ் அந்த இதை வந்து மைனஸ் ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில எடுத்து அதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கி கொண்டு வரணும் ஓகேவா கொண்டு வந்துட்டு நமக்கு அதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அது வந்து என்னது அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று அடுத்து கீழே இருக்கிற நம்பர் அதுக்கு எல்லாத்துக்கும் ஜீரோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோன்னு கிடைக்குது இப்போ மைனஸ் ஒன்று நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுமே சாட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிரம் ஜீரோ சீரோ விட அதிகமா இருக்கும் ஓகேவா இங்க சீரோ சீரோ விட கம்மியா இருக்கும் ஆனா ஜீரோன்னு போடும்போது இந்த இடத்துல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை சோ அது வந்து நமக்கு சார்பகமா இருக்காது சோ அப்ப மீதி உள்ள ரெண்டும் நமக்கு என்னது சார்பகம்னு எடுத்து எழுதிடலாம் ஓகேவாம்மா நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் வந்து நமக்கு அதே தான் சைன் இன்வெஸ்ட் தான் ஸோ மைனஸ் ஒன்றுலேருந்து ஒன்று வரைக்கும் தான் சார்பகம் இங்கே இருக்கிற எக்ஸை எழுதி நம்ம இதில் இருந்து நம்ம எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொண்டு வந்தோம்னா அது வந்து ஜீரோவில் இருந்து ஒன்று வரைக்கும் உள்ள இடைவெளியில் இருக்குது ஓகேவா ஸோ சார்பகம் நமக்கு என்ன வரும் மூடிய இடைவெளி போட்டு ஜீரோக்கம்மா ஒன்றுன்னு போட்டுற வேண்டியதா ஓகேவாமா நீங்கள் எக்ஸுக்கு ஜீரோ போட்டாலும் அது ஜீரோன்னா வரும் எக்ஸுக்கு ஒன்று போட்டாலும் ஒன்று தான் வரும் ஸோ அதுக்கு மேலே எந்த இடைவெளியும் என்ன செய்யாது போகாது ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்